Hi everyone, welcome to our channel. Inniki inda video la nama rain and weather related vocabularies patti paakalam. Weather forecast, vaanilai munnarivippu. Weather appadina vaanilai, idha seedhosna nilai appadinu solalam. Weather forecast, vaanilai munnarivippu. Weather report appadina vaanilai arikkai. Weather station அப்படினா வானிலை நிலையம். Sky is overcast. இப்போ மழை வர மாதிரி இருக்கு அப்படினா மேகமெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப கருத்து போய் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல sky is overcast அப்படினு சொல்லணும். மேகம் கருத்து இருக்கிறது இல்லைனா மழை வர மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். Cloudiness மேகமூட்டம். Cloudiness மேகமூட்டம். Drizzle, mizzle, spitting. இதுக்கு தமிழ் வேர்டு மழைத்தூறல். Drizzle, mizzle அப்படினா மழைத்தூறல். Spitting அப்படினாலும் மழைத்தூறல் தான். பட் ஸ்பிட்டிங் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று ரெண்டு தூறல் மட்டும்தான் விழுகும், கண்டினியூவாக சின்னதாக மழை பெய்யாது. பட்டு ஸ்பிட்டிங் அப்படின்னா ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் மட்டும்தான் கீழே வந்து பூமியில் விழுகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மழைத்தூறலை ஸ்பிட்டிங் அப்படின்னு சொல்லணும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் Downpour, cloud burst. இது ரெண்டுமே கனமழை இல்லைன்னா மிகமழை அப்படின்னு சொல்லணும். Downpour, cloud burst. கனமழை இல்லைன்னா மிகமழை. இதுக்கு பக்கெட்டிங் போர் அப்படின்னு சொல்லலாம். பக்கெட்டிங் டவுன் அப்படின்னு சொல்லலாம் கனமழைக்கு. Rain is letting up. மழை குறைந்து வருகிறது. லிட்டிங் அப் அப்படின்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும், சடனாக ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அந்த மாதிரி மழை குறைஞ்சிட்டு வர டைமை நம்ம லிட்டிங் அப் அப்படின்னு சொல்லணும். மழை குறைந்து வருகிறது. ஹெயில் ஸ்ட்ராம் ஆலங்கட்டி மழை. ஹெயில் அப்படின்னா ஆலங்கட்டி. மழை வரும்போது ஆலங்கட்டியோடு மழை பெஞ்சுது, பனிக்கட்டியோடு மழை பெஞ்சுது அப்படின்னா அதை ஹெயில் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லணும். ஹெயில் ஸ்ட்ராம் ஆலங்கட்டி மழை. தண்டர் இடி. தண்டர் இடி. லைட்டனிங் மின்னல். லைட்டனிங் மின்னல். பேட்டர் மலை சத்தம். பேட்டர் ஆஃப் ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்னு கேஜியில் ஒரு சாங்கே இருக்குது. மழை வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சலசலன்னு சவுண்டு கேட்கும், அந்த சவுண்ட் அந்த சத்தத்துக்கு பேர் பேட்டர், மலை சத்தம். பெட்ரிகார் மண் வாசனை. பெட்ரிகார் மண் வாசனை. மழை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும், அந்த ஸ்மெல்லுக்கு பேர் மண் வாசனை. இதை பெட்ரிகார் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ட்ரென்ச்சு இல்லைன்னா சாக்டு. இதை மழையால் முழுவதும் நனைஞ்சிருக்கக்கூடிய டைமில் ட்ரென்ச்சு அப்படின்னு சொல்லணும். ஸ்லஸ்ஸி சேரும் சகதியுமா. மழை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரொம்ப சேரும் சகதியுமாக அந்த தண்ணி மண்ணோட சேர்ந்து இருக்கும், அந்த மாதிரி டைமில் அதை ஸ்லஸ்ஸி அப்படின்னு சொல்லணும். ஸ்லஸ்ஸி சேரும் சகதியுமா. நெக்ஸ்ட்டு பம்பி குண்டும் குழியுமா. கொஞ்சம் குட்டி குட்டியாக ரோட்லெலாம் பார்த்திங்கன்னா மழை வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன இடத்துல குழியாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் தண்ணி நிறையா வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும், அந்த சிச்சுவேஷனில் அந்த அந்த இடத்த எப்படி சொல்லணும்னா பம்பி குண்டும் குழியுமா. இன்சசன்ட் ரெயின்ஃபால் இடைவிடாத மழை. கண்டினியூவாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அதை எப்படி சொல்லணும், இன்சசன்ட் ரெயின்ஃபால் இடைவிடாத மழை. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர்மிட்டன்ட்லி ஆர் ஸ்பராடிக்கலி. மழை விட்டு விட்டு பெய்வது. மழை வந்து கண்டினியூவாக பெய்யாமல் கொஞ்ச நேரம் பெய்யும், அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மழை இருக்காது, திரும்பவும் மழை பெய்யும், பத்து நிமிஷம் மழை இருக்காது. இந்த மாதிரி மழை விட்டு விட்டு பெஞ்சுது அப்படின்னா அதை இங்கிலீஷில் இன்டர்மிட்டன்ட்லி இல்லைன்னா ஸ்பராடிக்கலி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பட்டில்ஸ் மழைக்கு பின் குட்டையாக தேங்கி நிற்கும் தண்ணி. மழை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு பெரிய பெரிய குட்டையில் தண்ணி வந்து தேங்கி நிற்கும், இந்த மாதிரி தேங்கி நிற்கிறத பட்டில்ஸ் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு இன்னொரு வேர்டும் இருக்குது, ஸ்டாக்னெட் மழை நீர் தேங்குவது. ஸ்டாக்னெட் மழை நீர் தேங்குவது. த ஹவுஸ் ஆர் வாட்டர் லாக்டு. வாட்டர் லாக்டு அப்படின்னா மழை வந்ததுக்கப்புறம் வீட்டை சுற்றியும் பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கும், அப்போ அந்த வீடு ஃபுல்லாகவே லாக் ஆகிடுது இல்லையா,
ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும், வாட்டர் லாக்டு. த ஹவுஸ் ஆர் வாட்டர் லாக்டு, வீடு மழை நீரால் சூழப்பட்டுள்ளது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெயின் ஸ்ட்ராம், புயல் மழை. புயலும் மழையும் சேர்ந்து வருது பார்த்திங்களா, அந்த டைமை நம்ம ரெயின் ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்லணும், புயல் மழை. வெட், ஈரம். வெட், ஈரம். ஹியூமிடிட்டி இல்லைனா மாய்ச்சர், ஈரப்பதம். ஹியூமிடிட்டி, மாய்ச்சர், இதுக்கு தமிழ் வேர்டு ஈரப்பதம். மிஸ்ட், உறைபனி. மிஸ்ட், உறைபனி. டியூ, பனித்துளி. டியூ, பனித்துளி. க்ளவுட், மேகம். க்ளவுட், மேகம். ஃப்ளட், பெருவெள்ளம். ஃப்ளட், பெருவெள்ளம். ட்ராப்லெட், சிறு துளி. மழை துளி வந்து சின்ன சின்ன துளியாக வருது இல்லையா, அதை ட்ராப்லெட் அப்படின்னு சொல்லலாம். சைக்ளோன், ஹரிகோன். இது பார்த்திங்கன்னா சூறாவளி வருது இல்லையா, சூறாவளி வர்றதை வந்து சைக்ளோன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஹரிகோன்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் புயல் வருதுன்னு சொல்லுவாங்க. சைக்ளோன் இல்லாமல், ஹரிகோன் இல்லாமல் இந்த சூறாவளியை டைஃபூன்னு சொல்லலாம் இல்லைன்னா டோர்னடோ அப்படின்னு சொல்லலாம். சூறாவளிக்கு இங்கிலீஷில் வந்து சைக்ளோன். அதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காற்றுன்னா தென்றல் காற்றை சொல்லுவோம். மழை வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப சிலு சிலு சிலுன்னு நமக்கு சில்லுன்னு காற்றடிக்கும் இல்லையா, அந்த காற்றை வந்து நம்ம தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷில் ப்ரீஸ், ப்ரீஸ், BREEZE. இதுதான் தென்றல் காற்று. ஸ்னவ், பனி. ஸ்னவ், பனி. ஸ்னோஃபால், பனிப்பொழிவு. ஸ்னோஃபால், பனிப்பொழிவு. ஸ்னோ ஸ்ட்ராம், பனிப்புயல். ஸ்னோ ஸ்ட்ராம், பனிப்புயல். ஸ்னோபால்ஸ், பனிக்கட்டிகள். ஸ்னோபால்ஸ், பனிக்கட்டிகள். ஸ்ட்ராம், புயல். ஸ்ட்ராம், புயல். ஸ்ட்ராம் கிளவுட், புயல் மேகம். ஸ்ட்ராம் கிளவுட், புயல் மேகம். ஸ்ட்ராங் விண்டு, கடும் புயல் காற்று. ஸ்ட்ராங் விண்டு, கடும் புயல் காற்று. இந்த மழை வர டைம்லலாம் நமக்கு நியூஸில் சொல்லுவாங்க, இன்று கடும் புயல் காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. புயல் வந்து இந்த இடத்துல மையம் கொண்டுள்ளது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னா புயல் மையம் கொண்டுள்ள அந்த இடத்தை தான் வந்து ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைமேட், காலநிலை இல்லைன்னா பருவநிலை. கிளைமேட், காலநிலை இல்லைன்னா பருவநிலை. ரெயின்கேஜ், மழைநீர் அளக்கும் கருவி. ரெயின்கேஜ், மழைநீர் அளக்கும் கருவி. வெதர் கிளாஸ், காற்றழுத்த மானி. வெதர் கிளாஸ், காற்றழுத்த மானி. வெதர்கேஜ் அப்படின்னா காற்று அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி. வெதர் ராக், காற்று திசை காட்டி. எந்த பக்கத்தில் காற்று வேகமாக வீசும் அப்படிங்கிற திசையை காட்டக்கூடிய கருவி வெதர் காக். விண்ட் வார், காற்று வீசும் திசை. நியூஸில் கூட சொல்லுவாங்க இந்த 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 பகுதியில் வந்து இந்த இடத்துல காற்று வீசக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. விண்ட் வார், காற்று வீசும் திசை. வெதர் பவுண்ட், மோசமான வானிலை. மோசமான சீதோஷண நிலை. மழை வரத்துக்கு முன்னாடி நியூஸில் சொல்லுவாங்க இல்லையா, இன்றைக்கி புயல் வரப்போகுது, மோசமான வானிலை இருக்க போகுது, அதனால் கடலுக்கு யாரும் மீன் பிடிக்காதீங்க, மிடிக்க போகாதீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா. இதுக்கு இங்கிலீஷில் வெதர் பாண்ட், மோசமான வானிலை. இந்த வீடியோவில் பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் த அப்கமிங் வீடியோஸ். ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.